வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் எல் ஸ்கொயர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோங்கிறது கொஞ்சம் சீரியஸான வீடியோன்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கான வீடியோவாக கூட இருக்கலாம். முக்கியமாக பப்ஜி பிளேயர்ஸ்க்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், என்னடா இது புது கூத்தா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, அதுதான் உண்மை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், அதை நான் சொல்லிடுறேன். நம்ம சேனல் ஆரம்பித்து 3+ மாதம் ஆயிடுச்சு. இது நம்மளோட 50th வீடியோ. நம்மக்கிட்ட ஒரு 700 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்காங்க. சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மேலும் மேலும் இந்த மாதிரி பண்ணுங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இந்த சேனலில் வரப்போகுது. ஸோ வாங்க கண்டென்ட் நான் போறேன் வள வளன்னு பேசாம. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் டு பேன் பப்ஜி கேம். ஸோ ஏன், எதுக்காக, என்னத்துக்கு இதை பப்ஜி வந்து இந்த பப்ஜி, அதாவது இந்த உலகத்திலே மோஸ்ட் டவுன்லோடட் கேமாக இருக்கக்கூடிய இந்த பப்ஜி கேம், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது நீங்களாக இருக்கட்டும் ரொம்ப விரும்பி ரொம்ப அடிக்டிவாக விளையாட போகிற விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த ஒரு கேமை வந்து ஏன் பேன் பண்ணுறாங்க, அண்ட் அதில் இருக்க அந்த க்ரைட்டீரியா என்ன, எதுக்காக இதை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள், அண்ட் அதே சமயம் எப்போ இது வந்து நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்க. அதே சமயம் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் அது என்ன, எதுக்காக அதை வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி சைனீஸோட ஆப், அதாவது 59 ஆப்பை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ முடிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க், அப்படி இல்லைனா ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கிறது அதுதான், சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்க அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து திருடப்படுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது ஒரு விஷயமாக வச்சுட்டு இந்த மாதிரி 59 ஆப்பை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அதே ஒரு பேஸாக வச்சு தான் இந்த ஒரு கேமையும் வந்து பேன் பண்ண போகிறதாக இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராயல் பேட்டில் ஃபீல்ட் கேம்லாம் இருக்கும் தெரியுங்களா, இந்த மாதிரி பேஸ் பண்ண கேம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பேன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான். இந்த டேட்டா வந்து எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, ஐ மீன் எந்த இடத்துக்கும் இது திருடப்படக்கூடாது யாராலையும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து அது அதிகபட்சமாக எடுக்கப்படுதுன்ற ஒரு ரிப்போர்ட் கிடைச்சனால இந்த மாதிரி ராயல் பேட்டில் கேம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பேன் பண்ண போகிறோம். அதில் மெயினாக வந்து பப்ஜி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் பேன் பண்ணாலும் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சூன் நாங்கள் வந்து பேன் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இன்னமும் வச்சுருக்காங்க. ஸோ கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 59 ஆப்பை வந்து நாங்கள் முன்னாடியே இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறமும் கூட சில ஆப்கள்லாம் வந்திருக்கு. டிக்டாக் லைட்டு, ஹலோ லைட்டு, இந்த மாதிரி லைட் வெர்ஷன்ஸ், அதே சமயம் இந்த மாதிரி சிமிலர் ஆப்ஸ் வந்து நிறைய சைனீஸ் ஆப்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதையுமே இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டில் கிரவுண்ட் கேம்ஸ் இருக்கும் தெரியுங்களா, இந்த மாதிரி ராயல் பேட்டில் கேம்ஸ் எல்லாமே இப்போ வந்து டேட்டா வந்து, அதாவது பப்ளிக்கோட டேட்டாவை வந்து திருடப்படுது, இங்கே வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு டவுட்டாக அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. எதனால் நீங்கள் யோசிக்கலாம், இந்த பப்ஜிங்கிறது சவுத் கொரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேம் தான். ஆனாலுமே அந்த கேமில் வந்துட்டு சைனீஸும் வந்து, ஐ மீன் சைனா கவர்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஷேர் அந்த டீலிங் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்டு இருக்கும்பொழுது இந்தியாவில் மோஸ்ட் டவுன்லோடட் கேம், அதாவது 175 மில்லியன்ஸ் டவுன்லோட் பண்ணப்பட்ட இந்த பப்ஜிங்கிற கேம்லேருந்து கொஞ்சம் தகவல்கள்லாம் திருடப்படுது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. அதே சமயம் இந்த பேட்டில் கிரவுண்ட் கேம்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தகவல்கள் வந்து பரிமாறப்படுது சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கிடச்சனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடியே வந்து சேஃபர் சைடாக, எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பிற்காக இந்த மாதிரி ஒரு டிசிஷனை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும், டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது இப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்தாலும், இந்த பப்ஜி கேமுக்கு நிறையா வந்து எப்படி சொல்கிறது அகெயின்ஸ்டான்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக்காக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே சமயம் கார்டியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி குழந்தைகள் அல்லது யங்ஸ்டர்ஸ், நம்மளை மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ் அண்ட் சில பேர் பெரியவங்க கூட இந்த கேம்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்க, நிறையா வந்து எப்படி சொல்கிறது டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. அதை அதே சமயம் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், பப்ஜி விளையாடுறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடிக்டிவாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக விளையாடுவாங்க. ஸோ அதில் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அது அவங்களுக்கு டிப்ரெஷனை கொடுக்கும், அதே சமயம் ஹெல்த் இஷ்யூஸும் வரும், அதே சமயம் சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்க அஃபெக்டும் ஆகப்படுறதா சொல்லி நிறையா வந்து மெடிக்கலி வந்து ப்ரூவனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் பப்ளிக்காக இருக்கட்டும், அதே சமயம் மதியானம் 1 மணிக்கு வந்து இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு நியூஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஹோப் இந்த வீடியோங்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பப்ஜி கேமை வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் கேட்டோன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய நெய்பர்ஸ் கண்ட்ரி லைக் பாகிஸ்தானாக இருக்கட்டும் அல்லது இன்னும் நிறையா கண்ட்ரீஸில் வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சு சம்டைம்ஸ் வந்து டெம்பரவரியாக கூட பேன் பண்ணி வச்சிருக்காரு தான் நியூஸ் வந்திருக்கு. இந்த கேமுக்கு வந்து நிறைய பேர் அடிக்டராக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஒரு லவ்வாக இருக்கலாம், டை ஹார்ட் ஃபேனாக இருக்கலாம் பப்ஜிக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் கேளுங்கள், நான் அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் இதே மாதிரி நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய யூஸ்
யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த சேனலில் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கொடுக்கறது தான் என்னோட ஒரு மெயின் எய்ம். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோட நல்ல ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் மிஸ்டர் எல்ஸ்க்வேர். பை பை.